ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் நீலாம்பரம் நிகழ்ச்சியினூடாக பேய் பிடித்தல் உண்மையா பொய்யா என்பது பற்றிய விஞ்ஞான விளக்கங்களை தான் பார்க்க இருக்கிறோம். பேய் பிடித்தல் என்ற வார்த்தையை கேள்விப்படாதவர்கள் கிட்டத்தட்ட இருக்கவே முடியாது. இந்த நிலையால் பாதிக்கப்பட்டவர்கள் மத தலங்களில் இதை குணப்படுத்துகின்றேன் என்ற பெயரில் மேற்கொள்ளப்படும் செயல்கள் வாயிலாக மட்டுமன்றி திரைப்படங்களிலும் இது குறித்த காட்சிகள் இடம்பெறுவதுண்டு. பொதுவாக இறந்த ஒருவரின் ஆவி உயிருடன் உள்ள மற்றொருவரின் உடலில் புகுந்து அவரை ஆட்டுவிக்கும் நிகழ்வே பேய் பிடித்தல் என்று கூறப்படுகின்றது. அவ்வாறு பேய் பிடித்ததாக கூறப்படுபவர்கள் இயல்புக்கு மாறாக பேசுவதும் செயல்களை செய்வதும் நினைவுகளை இழந்தவாறும் காணப்படுவதாக அறியப்படுகின்றது. இந்த நிலையில் பேய் பிடித்தல் என்ற நிலைமையை மருத்துவ உலகம் எப்படி பார்க்கின்றது என்றது. இது முழுக்க முழுக்க மனநலம் சார்ந்த பிரச்சனையாகவே மருத்துவத்துறை கருதுகின்றது. ஒரு மனிதரின் உடலும் மனமும் ஒத்து செயல்படுவதே இயல்பாக பார்க்கப்படுகின்றது. அவ்வாறு இயல்புக்கு மாறாக ஒருவர் செயற்படுவதை மருத்துவத்துறையில் ஆளுமை சிதைவு என்கின்றார்கள். இதையே சமூகத்தில் சிலர் பேய் பிடித்தல் என்று அழைக்கின்றார்கள். நன்றாக இருந்தவர் திடீரென தனக்குள்ளே தான் பேசுவதை கண்டால் சமூகத்தினர் இவருக்கு பேய் பிடித்திருக்கின்றது என்று கூறிவிடுவார்கள். ஆனால் மருத்துவர்கள் இதை விஞ்ஞான ரீதியாக நிரூபித்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் என்னெல்லாம் நிரூபித்திருக்கிறார்கள் என்பதையும் ஒரு காணொலி வழியாக பார்க்கலாம். இரவு நேரத்தில் வெளியே சுற்றுதல், ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளுக்கு செல்லுதல், சமீபத்தில் அக்கம் பக்கத்தில் நேர்ந்த உயிரிழப்புகள் ஆகிய காரணங்களை சுற்றியே பெரும்பாலான நேரங்களில் ஒருவருக்கு பேய் பிடிவதற்கான காரணமாக கிராமப்புறங்களில் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் பேய் பிடித்தல் என்று கூறப்படும் நிலைக்கு ஒருவரின் ஆள் மனதே காரணம் என்று விவகரிக்கும் மருத்துவர்கள் ஒருவர் மன ரீதியாக ஏதோ ஒரு சம்பவத்தாலோ செயலாலோ பாதிக்கப்படும் போது அல்லது தன் ஒருமைப்பாடு வலு குறைந்து இருப்பவர்களுக்கு உடலும் மனதும் ஒரே நேர்கோட்டு பாதையில் இல்லாமல் இருக்கும் போது இயல்புக்கு மாறான செயல்களை செய்கின்றார்கள் என்றும் கூறுகின்றார்கள். சில நேரங்களில் ஒரு நபரை சுற்றியுள்ளவர்கள் தங்களது நம்பிக்கைகளின் அடிப்படையில் நன்றாக உள்ள ஒருவருக்கு பேய் பிடித்துள்ளதாக கூறுகின்றார்கள். பெரும்பாலும் கிராமப்புறங்களில் பேய் பிடித்ததாக கூறி ஒருவரை மத ரீதியிலான தலத்துக்கு அழைத்துச் செல்லும் போது அங்கிருப்பவர்கள் பாதிக்கப்பட்டவரை குச்சியால் அடிப்பது உள்ளிட்ட செயல்களை மேற்கொள்வது வழக்கமானது. மன ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒருவரை இவ்வாறாக துன்புறுத்துவது, தனி அறையில் அடைப்பது, ஒதுக்குவது உள்ளிட்ட செயல்களால் அந்த நபர் மேலதிக பாதிப்புகளுக்கு உள்ளாகி பிரச்சனையின் வீரியம் கண்டிப்பாக அதிகரிக்கும் என்று எச்சரிக்கின்றார்கள் மருத்துவர்கள். இன்னும் சில நேரங்களில் இதுபோன்ற மத ரீதியிலான தலங்களுக்கு அழைத்து செல்பவர்கள் திரும்ப செல்லும் சம்பவங்களுக்கும் இருக்கின்றது என்று வைத்தியர்களிடம் கேட்டபொழுது ஒருவர் தன்னையே மறந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவருக்கு பேய் பிடித்திருப்பதாக கூறியுள்ளவர்கள் நம்மை வைத்து இன்னொரு நபரை வைத்து குச்சியால் அடிப்பது உள்ளிட்ட வழிகளில் துன்புறுத்தியே பேய் வெளியேறிவிட்டதாக அடிக்கடி கூறும்போது அந்த நபர் தற்காலிகமாக மனநல பாதிப்பிலிருந்து விடுபடுவது உண்டுதான். ஆனால் இவ்வாறான வழிகளின் மூலம் கிடைக்கும் நிவாரணம் மிகவும் குறைந்த காலத்துக்கு மட்டுமே நீடிக்கும் என்று வைத்தியர்கள் கூறுகிறார்கள். பேய் பிடித்திருக்கின்றது என்பது ஒருவர் முழுமையாக மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் மட்டுமே உண்மையான சாத்தியம் என்று மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்படி இருக்கையில் ஒருவருடைய உடல்நலம் சார்ந்து எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் பேசக்கூடியது ஒரு வளமையான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. ஆனாலும் அதில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது பெற்றோர்கள் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். அதற்கான காரணத்தையும் பார்க்கலாம். பெரும்பாலான நேரங்களில் பதின்ம வயதினர் இது போன்ற நிலைக்கு ஆளாகின்றார்கள். அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை கண்டறிந்து தகுந்த மருத்துவத்தை அளிக்க தவறினால் அது நீண்ட காலத்தில் பேராபத்தை ஏற்படுத்துவதோடு எதிர்காலத்தில் முற்றிலும் குணப்படுத்த முடியாத பிரச்சனையாக கூட உருவெடுக்கலாம். இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை கொண்ட ஒருவரை
மருத்துவரிடம் அழைத்து சென்றால் எந்தவிதமான சிகிச்சைகள் அளிக்கப்படும் என்று மனநல மருத்துவர்களிடம் கேட்டபொழுது ஒவ்வொரு அறிகுறிகளுக்கு பின்னாலும் பல்வேறு காரணங்கள் இருக்கக்கூடும் என்றார்கள். எனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்கும் கட்டுப்படுத்தும் மாத்திரைகளை கொடுத்து படிப்படியாக அவரை மனம் விட்டு பேச செய்யும் போது பிரச்சனைகளுக்கான காரணத்தை தெரிந்து கொள்ள முடியும். சிலருக்கு மேலதிகமாக மருத்துவ பரிசோதனைகளும் செய்ய வேண்டியிருக்கும். இதைத் தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான மனநல ஆலோசனைகளை மற்றும் மாத்திரைகளை ஒருங்கே அளிக்கும் பொழுது விரைவில் குணப்படுத்த முடியும். எனினும் சில வகை நோய்களை போன்று பூரண நலம் என்பது அனைத்து மனநல பிரச்சனைகளுக்கும் சாத்தியமானது அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரின் வீட்டில் சர்க்கரை நோயோ அல்லது இருதய பிரச்சனையோ இருந்தால் அவருக்கு எப்படி உதவ முன்வருகின்றோமோ அதே போன்று மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஆதரவளிக்க குடும்பத்தினர் முன்வர வேண்டும். அது மட்டுமல்லாமல் சமூகத்தினரும் முன்வர வேண்டும். இதுவே மாற்றத்தின் முதல் படியாக இருக்க முடியும் என்று ஒரு நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களை பேய் பிடித்ததாக கூறி தவறான வழிமுறைகளை கையாண்டு பின்பு பல ஆண்டுகளுக்கு பிறகு பிரச்சனை முற்றிய நிலையில் சிகிச்சைகளுக்காக மருத்துவரிடம் அழைத்து வந்தால் குணப்படுத்துவதற்கான வாய்ப்பு அருகிவிடும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். அடிக்கடி பெற்றோர் சண்டையிடுவதை பார்ப்பதாலும் பெற்றோரிடம் அடிக்கடி அடி வாங்குவதாலும் மன அழுத்தத்துக்கு ஆளாகின்ற குழந்தைகளும் சில நேரங்களில் அசாதாரணமாக நடந்து கொள்வார்கள். இதை பேய் பிடித்துவிட்டது என்று நினைத்து கொண்டு மருத்துவர்களிடம் அழைத்து வருவார்கள். அறிவியல் வளர்ந்துவிட்ட அந்த காலத்தில் பெண்களுக்கு சாமி வருவது பேய் பிடிப்பது போன்ற அசாதாரண கட்டுக்கதைகள் பரவிக்கொண்டுதான் இருக்கின்றன. பொதுவாகவே ஒருவருக்கு பேய் பிடித்துவிட்டால் அவரை ஒரு ஆலயத்துக்கு அழைத்து சென்று அவரை அடித்து துன்புறுத்தி பேயை தனக்குள்ளே இருந்து வெளிப்படுத்துவதற்கு ஆலயத்தில் உள்ள அனைவரும் வழிவகுப்பார்கள். ஆனாலும் இவர்கள் அப்படி செய்வதன் மூலமாக ஒரு துன்புறுத்தல் நடப்பதன் மூலமாக அவர்களுக்கு என்னெல்லாம் பாதிப்புகள் ஏற்படும் என்பதையும் ஒரு காணொளி வாயிலாக பார்க்கலாம். சாமி வருவதற்கும் பேய் பிடிப்பதற்கும் உளவியல் காரணங்கள் நிறையவே இருக்கின்றன. பேய் பிடித்தல் என்பது மனநோய் மட்டும்தான். ஆனால் இந்த பிரச்சனை வந்தவர்கள் முதலில் ஆன்மீக தலங்களுக்கு அழைத்து சென்றுவிட்டு கடைசியாகத்தான் மனநல மருத்துவர்களிடம் அழைத்து வருவார்கள். அப்படி வருபவர்களிடம் உங்களுக்கு நம்பிக்கையான ஆன்மீக தலங்களுக்கு தாராளமாக அழைத்து செல்லுங்கள். ஆனால் அங்கு வேண்டுதல் செய்வதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். பாதிக்கப்பட்டவர்களை அடிக்கக்கூடாது என்று சொல்லி அனுப்புவோம். பாவம் வந்த குழந்தை என்று வருத்தப்பட்டவர் இந்த பிரச்சனைகளுக்கான காரணங்கள் தீர்வுகள் குறித்து பேச ஆரம்பிக்க வேண்டும். எந்த ஒரு செயலுக்கும் அடித்தல் துன்படுத்துதல் ஒரு நல்ல தீர்வாக அமையாது. ஆகவே மன உளைச்சலில் இருப்பவர்கள் மட்டுமே அதிகமாக தனியாக பேசுபவராகவும் இருப்பார்கள். தற்காலத்தில் நவீன யுகம் வளர வளர எங்களுடைய சமுதாயமே ஒருவரை ஒருவரோடு பேச மறுக்கின்றது. இருப்பினும் தனியாக ஒரு அறையிலிருந்து தாங்கள் யாரோவுடன் பேசுவது போன்று தனக்குள்ளே ஒரு எண்ணத்தை பதிவு செய்திருப்பார்கள். அதை அவர்கள் மீண்டும் மீண்டும் செய்து வர அதை பார்த்துவிட்டு சமூகத்தினர் பேய் பிடித்ததாக சொல்லும் கதைகள் எப்பொழுதும் புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரே விடயமாகும். எது எவ்வாறு இருந்தாலும் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளையும் கேட்டறிவது அவர்களுடைய வீட்டு குடும்ப அங்கத்தவர்களினுடைய கடமையாகும். பேய் பிடித்திருப்பதென்று சொல்லி அவர்களை கோயிலுக்கு அழைத்து செல்லாமல் ஆன்மீகத்தில் உறைய வைத்து அவர்களை ஒரு நல்ல வைத்தியசாலையில் அனுமதித்தால் அவர்களுக்கான பிரச்சனைகள் குணமடைந்து வெகு சீக்கிரத்தில் அவர்கள் குணம் பெற வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆகவே இவ்வுலகில் பேய் பிடித்தல் என்றெல்லாம் ஒரு கட்டுக்கதைகள் உலாவித்தான் வருகின்றன. இருப்பினும் இந்த பேய் பிடித்தலின் காரணம் தனிமையை உணர்ந்தவர்கள் என்றே ஆராய்ச்சிகளில் இருந்தும் பல மருத்துவர்களிடம் இருந்தும் சொல்லப்படுகின்ற ஒரு விடயமாகும். கட்டுப்படணும் என்ன செய்யுங்க இருப்பேன் போயிடுறியா?
பாதிப்பில் இருப்பவர்களுக்கு கரம் கொடுக்க வேண்டியது சமுதாயத்தில் உள்ள சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவரதும் கடமையாகும். ஆகவே இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒருமுறை அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்து கொள்வதன் மூலமாக இந்த பேய் பிடித்தல், மனநலம் குன்றுதல் போன்ற செயற்பாடுகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் நீலாமர்மம் நிகழ்ச்சியினூடாக பேய் பிடித்தல் இருப்பது உண்மையா பொய்யா என்பது பற்றி விஞ்ஞான விளக்கங்களுடன் பார்த்திருந்தோம். மேலும் இதுவான ஒரு சுவாரஸ்யமான விடயங்களுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் லக்ஷணா.